வெல்கம் பேக். இது உங்கள் நியூ வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் ஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஹவ் யூ? டுடே வி வில் சி அபவுட் யூனிட் செகண்ட் ஒன், பேரண்டல் கேர் இன் ஆம்பிபியன்ஸ், பெற்றோர் பாதுகாப்பு இன் இருவாழ்விகள். இருவாழ்விகளில் வந்து பேரண்டல் கேர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஆல்ரெடி நம்ம இருவாழ்விகள் வந்து முடிச்சிட்டோம், ஆம்பிபியன்ஸ் முடிஞ்சு ரெப்டைல்ஸ் வந்து முடிச்சிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு நம்ம ஏவ்ஸ் தான் பார்க்கணும். பட் இது இந்த டாபிக் வந்து நம்ம விட்டு போன டாபிக், ஸோ அதனால் வந்து அதை இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடனா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் ஆல்சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கொடுக்க மறக்காதீங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்களாக இருப்பாங்க, எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேப்பருக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்டு எது நடத்தலாம், உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுற டாபிக் ஏதோ அதை சொல்லுங்கள். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் டாபிக் சொல்லியிருக்கீங்க, அண்டு நான் அதை வந்து அடுத்தடுத்த கிளாஸில் வந்து போடுறேன். அதுக்காக வந்து யூனிட் டூ அப்படின்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணி போயிட மாட்டேன். இடையில டவுட் கேட்குறவங்களுக்கு அந்த டாப்பிக்கை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம இடையில வந்து போடுவோம், ஓகேவா? அண்டு நம்ம யூனிட் வைஸாக தான் போவோம் மற்றபடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெற்றோர் பாதுகாப்பு, ஓகேவா, பேரண்டல் கேர்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன? தட் இஸ் தன்னோட இனத்தை பெருக்க தன்னோட முட்டைகளையும் யங்கோன்ஸையும் ப்ரிடேட்டார்கிட்டே இருந்தோம் அண்ட் பேட் வெதர் கண்டிஷன்லேருந்தும் அது வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த ஆம்பிபியன்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா, சில சிறப்பு வகை தகவமைப்புகளை வந்து தன்னோட உடம்புல வந்து மேற்கொள்ளுது, ஓகேவா? அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேரண்டல் கேர் அப்படின்னு சொல்கிறோம். தன்னோட யங்கோன்ஸை வந்து அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணாதான் அதோட இனத்தை அதால் வந்து சர்வைவ் பண்ணி சூழலில் வந்து வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வந்து அதால் வாழ முடியும், ஓகேவா? அதனால தான் அது என்ன செய்யுது அப்படின்னா தன்னோட இனத்தை பெருக்கிறதுக்காக தன்னோட முட்டைகளையும் லார்வாவையும் வந்து ப்ரிடேட்டார்கிட்டே இருந்தோம் பேட் வெதர் கண்டிஷன் மூலம் மோசமான கால சூழல்லேருந்து பாதுகாத்து அது வந்து என்ன செய்யுது அப்படின்னா பாதுகாத்து ஒரு அடல்ட்டு ஒரு தானாக வந்து அந்த உயிரி வந்து இண்டிபெண்டாக லைஃப்பை மேற்கொள்கிற வரை இது வந்து அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பேரண்டல் கேர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அண்டு எல்லா உயிருக்கும் இது தேவைப்படுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா அதிகமான அளவில் எக்கை லே பண்ணிச்சு அப்படின்னா பேட் வெதர் கண்டிஷனாக இருக்கட்டும் இல்லை ப்ரிடேட்டராக இருக்கட்டும் அது கொன்னா கூட அது டெட் ஆகிட்டா கூட அதுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அது அதிகமான அளவில் எக்கை வந்து லே பண்ணி வச்சிருக்கிறதுனால தெர் இஸ் நோ ப்ராப்ளம். பட் லிமிட்டடாக எக்கை லே பண்ணுது அப்படின்னா அந்த லிமிட்டட் எக்கையும் வந்து மற்ற ப்ரிடேட்டாரோ இல்லை பேட் வெதர் கண்டிஷனோ வந்து அதை வந்து கில் பண்ணுது அப்படின்னா அதோட இனம் கண்டிப்பாக அழிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரிட்டு உள்ள ஆம்பிபியன்ஸ் மட்டும்தான் இந்த பேரண்டல் கேரை வந்து மேற்கொள்ளுது, ஓகேவா? குறைந்தளவு முட்டைகளை இடும் உயிர்கள் தான் அதிகமாக இந்த பேரண்டல் கேரை வந்து மேற்கொள்ளுது. அண்ட் இதில் வந்து என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இடத்தை தேர்ந்தெடுக்குது, செலெக்ஷன் ஆஃப் சைட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு நிறைய வளவலன் இருக்கு, நான் ஷார்ட் பண்ணி தான் போடுறேன், ஓகேவா? எதாவது வந்து இம்பார்ட்டனோ அதை மட்டும் ஷார்ட் பண்ணி தான் போடுறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் தான் கொடுக்குறேன், பாருங்க. ராக்கோ கார்பஸ் அப்படிங்கிற ஜப்பானில் இருக்கிற ஒரு ஃப்ராக் என்ன செய்யுது அப்படின்னா ரிவர் பேங்க் ஆற்றுக்கரையில் வந்து குழி தோண்டி அதோட முட்டைகளை இட்டு அதை சுற்றிலும் ஒரு ஜெல்லி லேக் சப்ஸ்டன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏன் அப்படின்னா அந்த முட்டை வந்து என்ன செய்யக்கூடாது, வெயிலில் காஞ்சி போயிடக்கூடாது, அதனால ஜெல்லி லேக் சப்ஸ்டன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் ஆல்சோ குழி தோண்டி உள்ளே வைக்கிறதுனால ப்ரிடேட்டார்கிட்டேருந்து கொன்றுண்ணிகள்கிட்டேருந்து அந்த முட்டை வந்து காப்பாற்றப்படுது, ஓகேவா? அப்போ அது வந்து இடத்தை தேர்ந்தெடுக்கிறது வந்து என்ன செய்யுதுன்னா ஆற்றங்கரை ஓரமாக வந்து குழி தோண்டுது. தட் இஸ் ராக்கோ கார்பஸ், இது வந்து ஜப்பானிய தவளைன்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் வந்து இலைகளுக்கு அடியில், நார்மலாக உள்ள இலைகள் கிடையாது, ஒரு ரிவருக்கு மேலே உள்ள ஒரு மரமோ ஒரு பிளான்ட்டோ ஒரு ரிவர் பேங்க்லேருந்து ரிவருக்கு உள்ளே தொங்கி கொண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆற்றங்கரை ஓரமாக இருக்குது, அது அதோட இலைகள் அந்த மரத்தோட இலைகள் வந்து அப்படியே கீழே தொங்கிக்கிட்டு இருக்கு இந்த ரிவரை பார்த்து. அந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக என்ன செய்யுது அப்படின்னா போய் இட்டு வைக்கிது முட்டைகளை வந்து அந்த இலைகளுக்கு அடியில் வந்து ஒரு கொலாய்டல் சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அது வழியாக அந்த முட்டையை வந்து கீழே விழுகாமல் அப்படியே வந்து வைக்கிது, எக்கலே பண்ணி வைக்கிது. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக ஒரு ப்ரிடேட்டரால் போக முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்த வந்து செலக்ட் பண்ணி எக்கை வந்து லே பண்ணி வைக்குது. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஹைலோ டோமஸ் அப்படின்னு சொல்கிறோம், இந்த தவளை தான் இந்த முறையில் வந்து என்ன செய்யுதுன்னா பேரண்டல் கேர் செய்யுது.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ராக்கோகார்பஸ் மக்குலேட்டஸ் அப்படின்னு சொல்றோம். இது என்ன செய்யுது அப்படின்னா, நீர் சுத்திலும் இருக்க நீர்ல வந்து முட்டையை உருவாக்கி அதோட நுரையை உருவாக்கி அதோட ட்ரை கண்டிஷன்ல இருந்தும் பிரிடேட்டர்கிட்ட இருந்து என்ன செய்யுதுன்னா பாதுகாக்குது. நீர்ல முட்டையிடுது, அது வந்து தரையில வந்து ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. இது வந்து நீர்ல முட்டையிட்டு அதுல வந்து என்ன செய்யுது அப்படின்னா வந்து இந்த நுரையை உருவாக்கி வைக்குது. ஓகேவா, அது எதுக்காகனா ட்ரை கண்டிஷன் கிட்ட இருந்தும் பிரிடேட்டர் கிட்ட இருந்தும் காப்பாத்துறதுக்கா. அண்ட் ராணா கிளைமிட்டன்ஸ் அப்படிங்கிறது முட்டையை சுத்தி ஒரு ஜெலாட்டினான ஒரு ஒளி டிரான்ஸ்பரண்டா இருக்கிற இப்போ உள்ள புகுறக்கூடிய ஒரு ஜெலாட்டினஸ் உரையை உருவாக்கி அதோட முட்டையை வந்து பாதுகாக்குது. அண்ட் ஹைலோஃபெஃபர் அப்படிங்கிறது வந்து என்ன செய்யுதுன்னா சேற்று பகுதியில வந்து குழி தோண்டி அதுல கூடு உருவாக்கி முட்டைகளை வந்து இட்டு வைக்குது. நெக்ஸ்ட் பைலோமெடுசா. இந்த பைலோமெடுசா என்ன செய்யுதுன்னா இலையோட ஓரங்களை வந்து மடக்கி பாக்குறதுக்கு அதை ஒரு பைய மாதிரி ஒரு கூடு மாதிரி செஞ்சு அதுல முட்டைகளை வந்து இட்டு வைக்குது, இலையோட ஓரங்களை மடக்கிறது வழியா. ஓகேவா, இது வந்து என்னன்னா பைலோமெடுசான்னு சொல்றோம். அண்ட் ஹைலோ நெபுலோசிஸ் வந்து லார்வாக்களை என்ன செய்யுதுன்னா அந்த முட்டையா இருந்தா தானே அதுக்கு வந்து பிரிடேட்டாரோட த்ரெட்டனிங் வந்து அதிகமா இருக்கும். அதனால என்ன செய்யுதுன்னா முட்டையை விட்டு வெளில வந்ததுமே அதுல இருந்து ஹேச்லிங்ஸ் வந்துருது. அப்படி ஹேச்லிங்ஸை வந்து ஹீட்டை கொடுத்து ஹேச்லிங்ஸ் அதோட லார்வாக்களை சீக்கிரமா உருவாக்குறதுனால ஈஸியா அது வந்து பிரிடேட்டார் கிட்ட இருந்து தன்னோட இனங்களை பாதுகாக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஆம்பியுமா இக்தியோசிஸ், அதுதான் இங்க போட்டிருந்த டயக்ராம், இந்த டயக்ராம் தான் அது. இக்தியோஃபிஸ் ஆம்பியோமா என்ன செய்யுதுன்னா உடம்பே வந்து காயில் ஷேப்ல மாத்தி அந்த எக்கை சுத்தி அது என்ன செய்யுது அப்படின்னா பாதுகாப்பை கொடுக்குது. ஓகேவா, ஆம்பியோமா அண்ட் இக்தியோஃபிஸ் அது வந்து என்ன செய்யுது சுருள் வடிவுல வந்து அமைஞ்சு அந்த முட்டைகளை வந்து பாதுகாக்குது. நெக்ஸ்ட் வந்து மெகலோபேட்ரிக்ஸ், இது என்ன செய்யுதுன்னா உடம்போட எந்த பகுதியெல்லாம் ஃபோல்டட் ரிஜியனா இருக்கோ, உடம்புல எந்த பகுதியெல்லாம் வந்து மடிஞ்சு இருக்கோ மடிப்பு இருக்கோ அந்த பகுதியில எல்லாம் என்ன செய்யுதுன்னா முட்டைகளை வச்சு பாதுகாக்குது. ஓகேவா, இது வந்து மெகலோபேட்ரிக்ஸ்ன்னு சொல்றோம். அண்ட் பைலோபேட்டஸ் வந்து தன்னோட வாயில வந்து அதோட டேக் போல லார்வாவை சுமந்து கொண்டு போய் தண்ணியில விடுது. ஓகேவா, இடையில வந்து இருக்கிற கொன்றுண்ணிகள்ட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக முட்டையிலேருந்து எங்கோன்ஸ் வந்ததான் அந்த எங்கோன்ஸை வாயில சுமந்து போய் தண்ணியில விடுது. அண்ட் ராக்கோகார்பஸ் ரெட்டிகுலேட்டஸ் வந்து முட்டைகளை தன்னோட பெல்லி ரீஜியன்ல வயிற்று பகுதியில வந்து சுமக்குது. அண்டு இயோஃபிஸ் வந்து தவளை வந்து தன்னோட கால்களுக்கு இடையில என்ன செய்யுதுன்னா அந்த முட்டைகளை வச்சு பாதுகாக்குது. நெக்ஸ்ட் ஹைலோ கோல்டி அப்படிங்கிற அந்த தவளை என்ன செய்யுதுன்னா முதுகுல வந்து முட்டைகளை சுமந்து பிரிடேட்டார்கிட்ட இருந்து முட்டைகளை பாதுகாக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிரிப்டோ பேட்ரோகஸ் இவான்சி அப்படிங்கிற தவளை வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஒரு பவுச் மாதிரி ஒரு சிறிய பைய தன்னோட டார்சல் சைடு முன்பகுதியில தன்னோட டார்சல் சைடுல வந்து என்ன செய்யுது அப்படின்னா முட்டைகளை வச்சு சுமந்து பாதுகாக்குது. கிரிப்டோ பேட்ரக்ஸ் இவான்சி அண்டு அது வந்து பவுச்சஸை உருவாக்கி பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் ரினோடெர்மா டார்வினி, அது என்ன செய்யுது தன்னோட ஓக்கல் சாக்ல வந்து எக்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகேவா, குரல் வளை பையில வந்து என்ன செய்யுதுன்னா முட்டைகளை வச்சு பாதுகாக்குது. நெக்ஸ்ட் ஹைலோபேட்டஸ் அதோட அந்த பக்கல் கேவிட்டின்னு சொல்லுவாங்க வாய்க்குழியில வச்சு முட்டைகளை வந்து பாதுகாக்குது. நெக்ஸ்ட் ஏட்ரா மாக்குலேட்டஸ் அப்படிங்கிற சலமாண்டர் வந்து தன்னோட யுட்ரைன் கேவிட்டி யுட்ரைன் குழியில வச்சு என்ன செய்யுது அப்படின்னா முட்டைகளை வந்து பாதுகாத்து அந்த பிரிடேட்டார்கிட்ட இருந்து பாதுகாத்து அண்ட் பேட் வெதர் கண்டிஷன்ல இருந்து பாதுகாக்குது. ஓகே, பாதுகாத்து ஃபைனலா அது என்ன செய்யுதுன்னா ஒரு டேட்போல் வெளில வந்து அந்த டேட்போல் தானா இண்டிபெண்டா வாழ்ற வரை இது என்ன செய்யுது அப்படின்னா அந்த பேரண்டல் கேரை வந்து யூஸ் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து இந்த பேரண்டல் கேரின் ஆம்பிபியன்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். அண்டு இந்த டயக்ராம் போட்டு நம்ம வந்து தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், பட் வி ஹாவ் நோ டைம், டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, க்ரூசியல் ஆர்ஸா இருக்கிறதுனால நான் ஒன்லி நேம் அது என்ன பார்ட்ஸ்ல வந்து அந்த எக்கை வந்து அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியுது. ஒன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒன் இயர் ஃபுல்லா இயர் அந்த இயர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணும்போது கண்டிப்பா இது என்ன எலாபரேட்டா எடுக்கிறேன். இப்போதைக்கு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸை மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு டிஃபிகல்ட்டான எந்த டாபிக் வந்து நீங்கள் வந்து ஹார்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி இடையில வந்து நான் வந்து ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணிடுறேன் நம்ம யூனிட்டுக்கு இடையில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.